நம்ம கௌசல்யா சில்வர்ஸ்ல என்ன மாதிரி பொருட்கள் வச்சிருக்கீங்க, என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்கு அதுல? நம்ம கௌசல்யா சில்வர்ஸ்ல வந்து ஃபுல்லாவே எக்ஸ்க்ளூசிவா சில்வர்ஸ்க்குன்னு ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து ஏ டு இசட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மகிட்ட ரெகுலரா யூஸ் பண்ற பொருள், அது சில்வர்ல எந்த பொருள்னாலும் நம்மகிட்ட வந்து ரெகுலரா கான்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். கிராம் கணக்கு அதெல்லாம் எப்படி? எதுவும் வேற எதுவும் சேவிங்ஸ் ஆப்ஷன் அந்த மாதிரி? சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்கு. மந்த்லி 1000ல இருந்து நம்ம சேவிங் மாதிரி கட்டிட்டே வரலாம். ஸோ அதுக்கான பொருள் வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய் சாம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த நகைக்கடை பஜார்ல உள்ள நியூ கௌசல்யா சில்வர் கடையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த கடை எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக சில்வருக்கு மட்டுமே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ணி இன்னைக்கு உள்ள என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கணேஷ்குமார், நம்ம கௌசல்யா சில்வர்ஸ்ல என்ன மாதிரி பொருட்கள் வச்சிருக்கீங்க, என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்கு அதுல? நம்ம கௌசல்யா சில்வர்ஸ்ல வந்து ஃபுல்லாவே எக்ஸ்க்ளூசிவா சில்வர்ஸ்க்குன்னு ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து ஏ டு இசட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே சில்வர் தான், எல்லாமே சில்வர் தான், எல்லாமே ரெடி ஐட்டமே இருக்கு. சில்வர்ல வந்து 92.5 சில்வரும் இருக்கு, 80 மெல்டிங் சில்வரும் நம்மகிட்ட இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற, டெய்லி யூஸ் பண்ற செம்பு விளக்கு, நம்ம கையில போற செயின் பிரேஸ்லெட் எல்லாமே இருக்கு, ரெடியாவே இருக்கு. சப்போஸ் ஏதாவது கஸ்டமைஸ்டா வேணும்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணி கிடைக்கையில நாங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு இருக்கு, அப்புறம் பவுல் இருக்கு. இப்ப காமாட்சி விளக்குல வந்து சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 கிராம்ல இருந்து உங்களுக்கு 150-200 கிராம் வரைக்கும் ரெடியாவே இருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 கிராம் வரும். இது 10 கிராம் வரும். காமாட்சி விளக்குலயே வந்து லட்சுமி வச்சது இருக்கு, கரும்பு வச்ச காமாட்சி இருக்கு, அஷ்டலட்சுமி இருக்கு. வெயிட் வைஸ் வந்து கெட்டியும் இருக்கு, பார்வையாவும் இருக்கு. வெயிட் லைட் வெயிட்டா இருக்கும், பார்க்க பெருசா இருக்கும், பார்வன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கெட்டின்றது வெயிட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் அடக்கமா இருக்கும். விளக்கலாம் 68 கிராம்ஸ். சோ இது வந்து கொஞ்சம் பார்வையா இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கும். இதே இதுல 70 கிராம்க்குலாம் வந்து கெட்டியா இருக்கும். இது 115 தான், இது கெட்டி இருக்கு. ஆமா, இது 68லயே வந்து பார்வை, அது 115 இருக்கு. இது வந்து டபுள் சைடு காமாட்சி தான், டபுள் சைடாவே லட்சுமி இருக்கும். இது வந்து சிங்கிள் அஷ்டலட்சுமி. ஆமா, இது அஷ்டலட்சுமி. இதுல என்னென்ன டைப் ஆஃப் விளக்கு இருக்கு? டைப் ஆஃப் விளக்கு வந்து லட்சுமி வச்சு வரும், அஷ்டலட்சுமி வச்சு வரும், கரும்பு காமாட்சி வரும். ஸோ இது வந்து லோட்டஸ் தாமரை மேல இருக்கு. ஆமா, தாமரை மேல இருக்கிற மாதிரி அப்படியே லோட்டஸ் வரும். இதுவுமே எல்லா சைஸ்லயும் வரும். ஆமா, இதுவும் எல்லா சைஸ்லயுமே வரும். மீடியம் சைஸ், இதுல பிக்கர் சைஸ் அந்த மாதிரி. இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 80 மெல்டிங்கிற சீல் இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம கடைசியில் வந்து என்கேஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணி M18 மென்ஷன் பண்ணியிருக்கோம். பவுலில் பார்த்தீங்கன்னா 20-100 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கு. இன்னும் இதில் வந்து வெரைட்டிஸ் இருக்குமா? இதில் வெரைட்டிஸ் வந்து பிளெயின் இருக்கு, அப்புறம் என்கிரேவிங் இருக்கு. ஸோ இது என்கிரேவிங், ஸோ இது வந்து பிளெயின் என்கிரேவிங். ஆக்சுவலாக இது என்ன யூஸ் கண்டி வைக்கிறாங்க? சந்தன பேலான்றது, இதெல்லாம் சந்தன பேலா, சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூஜை அறையில் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பவுல் வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஊட்டி விடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. வெள்ளி கிண்ணம் அந்த மாதிரி யூஸ் பண்றது. சோ இது வந்து பிரசாத கிண்ணம், சாமிக்கு ஏதாவது படைக்கிறதுனா இதுல வச்சு படைச்சுக்கலாம், வெளியில வச்சு படைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரி ஐட்டம்ஸ்? இது வந்து ஆன்டிக் டிசைன் சொல்லுவோம். சோ இந்த நுணுக்கமான டிசைன்லாம் வந்து இந்த 92 டச் இருக்கும், 92.5 இருக்கும். இதுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல டம்ளர் இருக்கு, டிஷ் இருக்கு. சோ இதெல்லாம் நட் பாக்ஸ் வச்சுக்கலாம். இது செம்பு. சோ நம்ம நார்மல் பவுல் பார்த்தோம்னா, சோ அதுலயே வந்து ஆன்டிக் பவுல். இதெல்லாம் எல்லாமே ஆன்டிக் தான். சோ இதுக்கெல்லாம் சார்ஜஸ் எப்படி வரும்னா, கிராம் ரேட் பிளஸ் 10 ரூபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் வரும், பிளஸ் GST வரும். இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் குங்குமம் செம்பல் தான், சந்தன குங்குமம் எல்லாத்தையும் வச்சு ஒரே இதாக செட்டாக வரும். ஸோ இதெல்லாம் 80 மெல்டிங். ஆன்டிக்ன்றது மட்டும் தான் 92 வரும், மற்றதெல்லாம் 80 மெல்டிங். இந்த மாதிரி 80 மெல்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா கிராம் ரேட் பிளஸ் GST மட்டும் வரும், மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே வராது. ஸோ ஆன்டிக் ஐட்டம் எடுத்தீங்கன்னா இதுக்கு கிராமுக்கு 10 ரூபீஸ் மட்டும் மேக்கிங் சார்ஜஸ் வரும். அப்போ மற்ற மோதிரம் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி மோதிரம் எல்லாத்துக்குமே வந்து கிராம் ரேட்டும் இருக்கு, பீஸ் ரேட்டும் இருக்கு. கிராம் ரேட்டுன்றது பெர் கிராம் 200 பிளஸ் GST வரும். 200ன்றது 210. ஆமாம், 210-215. நிறைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வர்றதுனால அந்த இது பண்ணி அந்த கிராம்
ரேட் மாறும். அந்த மாதிரி இந்த குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி பவுல், இது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா பாக்கும்போது இதுல குட்டி குட்டியா நிறைய. ஆமா, குங்குமம் சிம்மலும் நம்ம 10 கிராம்ஸ்ல இருந்தே ஸ்டார்டிங், 8 கிராம்ஸ்ல இருந்தே இருக்கு. இதுல ஆக்சுவலா இந்த ஒரு பீஸ்னா என்ன ரேட் ப்ரோ? ரேட் வந்து இது வந்து 12 கிராம் இருக்கு. ஒரு கிராம் வந்து 98 ரூபா, 98 × 12 + 3% ஜிஎஸ்டி. ஒரு சின்ன தூக்கு மாதிரிலாம் இருக்கு. இதுனா என்ன யூஸ் ப்ரோ? கல்யாண வீட்டுல வந்து பால் பழம் வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரியான இதுக்கு வந்து தூக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெல்லியில இப்ப நிறைய வீட்டு ஜாமான வச்சு யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இதுல நம்ம அந்த காலத்துல வந்து ஒரு சொலகுல ஒரு மாதிரி பண்ணிருந்தாங்க. ஆமா, இது வந்து கொட்டான்னு சொல்லுவோம். இதுல வந்து இந்த அர்ச்சனை அரிசி அந்த இதெல்லாம் போட்டு வச்சு அர்ச்சனை பண்றது, அந்த மாதிரி இலையில செஞ்சிருப்பாங்களா? அதே மாதிரி சில்வர். ஆமா, அதே தான் சில்வர். இதுலயுமே எல்லா சைஸுமே இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அது மாதிரி டிஷ், அப்புறம் பூ கூட. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பூ கூட அர்ச்சனைக்கு யூஸ் பண்றது, கோயில் அர்ச்சனை அந்த மாதிரி யூஸ் பண்றது வச்சு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலா இப்ப சில்வர் கடன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க வச்சிருக்கிறது நகை ஜுவல்லரிஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அது இல்லாம வெறும் சில்வருக்கு மட்டும், சில்வர்ல வேற எல்லா டைப் ஆஃப் பொருளும் வச்சிருக்கீங்க. வீட்டுல உபயோக பண்றது, பூஜைக்கு யூஸ் பண்றது எல்லாமே வச்சிருக்கோம். ஏன்னா மத்த கடையில பாத்தீங்கன்னா மோதிரம், செயின் பெரும்பாலும் கொலுசு நிறைய கொலுசு வச்சிருப்பாங்க, பெரிய குத்துவிளக்கு வச்சிருப்பாங்க. ஆனா இங்க யூனிக் கலெக்ஷன்ஸா நிறைய வச்சிருக்கீங்க. கலெக்ஷனுமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு எல்லாமே. இதெல்லாம் என்ன ப்ரோ, கோல்டு செயினா இல்ல கோல்டு பிளேட்டடா? இது வந்து கோல்டு கில்ட் நெக்லஸ். சோ இது வந்து சில்வர் தான், 92 சில்வர் தான். அதுல வந்து கோல்டு கலர் வச்சு வரும், கோல்டு கில்ட், கோல்டு பிளேட்டடு, கோல்டு ஒரிஜினல் கோல்டு, 1 கிராம் கோல்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோல்டு கலர் ஜஸ்ட் கலர் தான் அதுல ஏத்தி இருக்கும் அந்த சில்வர்ல. சோ இதுல இது வந்து அதுலயே அந்த ஆன்டிக் பினிஷிங். இது நார்மல் கோல்டு பினிஷிங் இருக்கும், இது ஆன்டிக் பினிஷிங். எல்லாமே 92 சில்வர் தான். சில்வர் தான் பாக்க அப்படியே நமக்கு கோல்டு மாதிரியே தெரியும். ஆமா, என்ன ரோஸ் கோல்டு. இதெல்லாம் வந்து சொரஸ்கி ஸ்டோன்னு சொல்லுவோம். சோ இந்த சொரஸ்கி ஸ்டோன்லயே ரோஸ் கோல்டு செயின், இந்த ஸ்டோன்லாம் வந்து ஷைனிங் வந்து நல்லா இருக்கும். இதுவும் சில்வர் தான், இந்த செயின் எல்லாமே சில்வர் தான், சில்வர் கலர், கோல்டு கலர். சோ இது வந்து முத்து, இந்த செயின் வரும். இதுலயே ஃபேன்சியஸ்ட் செட்டாவே வந்து ஸ்டட்டோட செட்டாவே ரோஸ் கோல்டு செயின் இருக்கு. இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வேர் மாதிரி, ஃபங்க்ஷன் வேர் மாதிரி, பார்ட்டி வேர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ இந்த ஸ்டோன்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷைனிங் நல்லா இருக்கும். இதெல்லாம் சொரஸ்கி ஸ்டோன்னு சொல்லுவோம். ஷைனிங் வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். கருங்காலி மாலை, சந்தன மாலை, துளசி மாலை, முத்து மாலை. கருங்காலியில இது ஒரிஜினல் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆமா, இது எல்லாமே ஒரிஜினல் கருங்காலி மாலை தான். சோ அந்த சில்வர், சில்வர்ல கட்டி இருக்கோம் நம்ம. சோ இதுல வந்து டிஃபரன்ட் சைஸ் இருக்கு. இது வந்து பிளெயின், அது வந்து குப்பா வச்சது, அந்த ரோஸ் ரோஜா குப்பான்னு வச்சு வரும். சோ இது நீங்க தலைவலியாவும் போட்டுக்கலாம், தலைவலியாவே போயிடும். ஸோ இது வந்து சந்தன மாலை, அந்த ஸ்மெல் இருக்கும். சந்தன கட்டன்னு சொல்லுவோம், அந்த அந்த ஸ்மெல் இருக்கும். கருங்காலின்றது கருப்பு கலரில் வரும், சந்தன மாலைன்றது இந்த கலரில் வரும். இது துளசி மாலை, நல்லா ரெடியாகவே இருக்கும். சில இடங்களில் ஆர்டர் பேசிக்கில் சொல்லி ஒரு 10-15 நாள் ஆக்குவாங்க. ஸோ நம்ம கையில் ரெடியாகவே இருக்கும், அந்த வாங்கிடலாம். இது வந்து முத்து மாலை, முத்துலேயே குப்பா வச்சு கட்டியிருக்கும். அப்புறம் விளக்கில் என்ன மாதிரி டைப் ஆஃப் விளக்குனா இருக்கு? டைப் ஆஃப் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் கும்பகோணம் விளக்கு இருக்கு. இது வந்து கோபுர விளக்குன்னு சொல்லுவாங்க, மேலே கோபுரம் மாதிரி இருக்கிறதுனால கோபுர விளக்கு கும்பகோணத்துலேயே. இது அன்ன விளக்கு, அன்னத்தில் நகாஸ், அதெல்லாம் எல்லாமே ஒர்க் பண்ணது தான். இது எல்லாமே வந்து 80 மெல்டிங். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஸோ இது வந்து வரி விளக்கு, இதுவும் அன்ன விளக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றுறதுக்கு குழி நல்லா டெப்த்து அதிகமாக இருக்கும். விளக்கில் இருக்கிறதே குட்டியான விளக்கு என்ன வரும்? இருக்கிறதுலே குட்டியான விளக்குனா இது 50 கிராம் வருது. 50 கிராம் ஸோ கொலுசில் நம்மளோட என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு, என்னென்ன சைஸில் இருக்குது? 5 இன்ச்லேருந்து 11 இன்ச் வரைக்கும் இருக்கும். இன்ச்ன்றது குழந்தைங்க போடுறதுலேருந்து பெரியவங்க போடுற 11 இன்ச் வரைக்கும் கொலுசு நம்மகிட்ட. அதெல்லாம் கெட்டியில் ஃபுல்ஸ்டாங்க கொலுசு, இதெல்லாம் வந்து குத்து கொலுசு, இது அங்கங்கே இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குமே நம்மகிட்ட லைட் வெயிட் கொலுசுலாம் இருக்குது, அந்த பாம்பே கொலுசு. அதுலேயுமே சின்ன குழந்தைங்களுக்கே இருக்குது. அதில் 5.5 இருக்குது, 6.5 இருக்குது, 7.5 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிக் கொலுசு. ஸோ ஆன்டிக்லேயே பாம்பே அந்த டிசைன் வந்து நியூ டிசைன்ஸ் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி டைப்? இதெல்லாம் வந்து மதுரை பாயில்னு சொல்லுவோம் மாடல். ஸோ இது வந்து லூஸ் டைப் கொலுசு. இந்த மாதிரி கொலுசும் நம்ம எல்லா சைஸ்லேயுமே இருக்குது, 5-11 இன்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் விஐபின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன், அது மேரேஜு அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி கொலுசுலாம் விரும்புவாங்க. ஸோ இது வந்து ஸ்டோன் கொலுசு, இதெல்லாம் வந்து 92. இந்த கொலுசுலாம் 92 வரும். இது வந்து கோல்டு கலர் கொலுசுலேயே நம்ம கோல்டு கலர் கலர் பண்ணது இருக்குது ரெடியாக. இது ஃபுல் செலாங்க பெரியவங்களுக்கு. பெரியவங்களுக்கு ஃபுல் சலங்கையும் நம்ம நிறையா வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பேங்கிள்ஸ், வெள்ளி வளையல், குழந்தைகள்ல இருந்து. ஆமாம், குட்டி குழந்தைகளும் பெரியவங்களும் வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கட்டிங் பேங்கிள்ஸ். இதுவுமே நம்மகிட்ட 92 அவைலபிள் இருக்கு. அதுலேருந்து பெரிய பேங்கிள்ஸ். ஆமாம், பெரிய சில்வர்ஸ்லேயும் பேங்கிள் போடுறாங்க. ஆமாம், போடுறாங்க. ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் போடுறாங்க. அதுலேயே டிசைன்ஸ் இருக்கும். ஓ, இது வந்து இந்த மோதிரமாவும் மாற்றிக்கலாம். அந்த பேங்கிள் தான். ஸோ இது வந்து சுருக்கணும்னா அப்படியே மோதிரமாக மாறிடும், விரிச்சோன்னா அப்படியே பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மோதிரம். ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னா
இருக்கு ஹக் பண்ற மாதிரி. ஆமா, ரிங் பார்த்தோம்ல, ரிங் இது எல்லாமே பிரேஸ்லெட் டைப். என்ன? ஆமா, பிரேஸ்லெட் டைப். பிரஸ் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி. எப்போதும் வராது. இது வந்து ஓவல் டைப். இது வந்து 92 தான். அந்த சைடு இதுதான் கடாவோ. ஆமாம். ஸோ அது வந்து சிங்கம். ஸோ அதுலேயே ஃபேன்சி இருக்குது நம்மகிட்ட. இந்த மாதிரி காப்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? 1 கிராமுக்கு 20 ருபீஸ் மேக்கிங் சார்ஜ். அந்த மாதிரி வரும். இது வந்து 34 கிராம்ஸ் இருக்கு. 34 கிராமா? ஆ, 34 கிராமோட ரேட் எவ்வளோ? கிராம் இன்னைக்கு ரேட் வந்து 98.30. சும்மா ஸ்டீலு, இது சில்வர். சில்வர் சும்மா யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னா கூட பண்ணி ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்களும் போடுறாங்க. நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஜென்ஸ் மோதிரம். ஆமாம், இதெல்லாம் ஜென்ஸ் மோதிரம் தான். எல்லாமே 92 தான் இருக்கும் மோஸ்ட்லி நம்மகிட்ட. இது லேடிஸ் மோதிரம். ஆமாம், இது லேடிஸ்க்கு. நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கீழே ஃபுல்லாமே நமக்கு ரிங்கு எல்லாமே இருக்குது. ஜென்ஸ் மோதிரம், லேடிஸ் மோதிரம், வேறு டாலர் செயினுக்குரிய, செயினுக்குண்டான டாலர்ஸ், அந்த மீன் டாலர், டெம்பிள் கலெக்ஷன், சாமி டாலராக இருக்கும், சாமி டாலர் இருக்கும், அப்புறம் இனிஷியல்ஸ், இனிஷியல்ஸும் இருக்கும். இதெல்லாம் பீஸ் கணக்கு தான் நம்புறோம். ஆமாம், இது வந்து கிராம் ரேட் வரும். கிராம் 200 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி வரும். இதெல்லாம் கோல்டு, லைக் நம்ம அப்போ செயின் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி டைப்லேயே வந்து ஜிமிக்கி வச்சு ஸ்டட் இருக்குது. ஓகே, ஜிமிக்கி எல்லா டைப்பும் இருக்குது. எல்லா டைப்பும் இருக்குது. ஸோ இந்த ஜிமிக்கிலாம் வந்து கிராம் ரேட் வரும். மற்றதெல்லாம் பீஸ் ரேட் வரும். பீஸ் ரேட் வந்து எல்லாம் பீஸ் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட். இதுவுமே பீஸ் ரேட். ஆமாம், இதெல்லாம் பீஸ். ஸ்டட்டு ஃபுல்லாமே நம்மகிட்ட பீஸ் ரேட். பீஸ் ரேட்டு தான். நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து நெத்திச்சுடி, அதே தான். இதுவும் சில்வர் தான். சில்வர் தான் ஆனால் நெத்திச்சுடி. இது ப்ரோ, இது வந்து ஸ்கூல் கலெக்ஷன். சும்மா சின்ன ஸ்டட்டு மாதிரி போட்டுக்கிறது, சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இது பெரியவங்க நார்மல் ஏஜ் போடுறவங்க அந்த மாதிரி கலெக்ஷன். தோடுல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே தோடு தான். இது எல்லாமே தோடு தான். Okay. எல்லாமே கிஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1500-2000 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். ஒரு ஆளுக்கு கிஃப்ட் பண்ணணும், இப்போ காரில் முன்னாடி வச்சுக்கலாம், காரில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சு. நல்லா க்யூட்டாக இருக்கும் அது. எல்லா சாமியும், எல்லா சாமியும் இருக்குது. மீனாட்சி, மீனாட்சி, பெருமாள், லட்சுமி, விநாயகர், இந்த மீனாட்சி இருக்கு. மீனாட்சி மோஸ்ட்லி எல்லாரும் இந்த மோஸ்ட்லி முருகன் கேட்பாங்க, விநாயகர் வைப்பாங்க. இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து முருகன் தான். முருகன் இருக்காப்ல, ஒரு பெரிய முருகன் பார்த்தானே, இந்த இருக்கு. அதெல்லாம் ஒரு ஷோகேஸ்லயோ, ஒரு கார்லயோ, கார்லயோ வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எல்லா டைப் ஆஃப் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து 92 ஆன்டிக் ஐட்டம். ஸோ இது வந்து முகம் தெளிச்சியா இருக்கும். முகம் வந்து அக்யூரேட்டா இருக்கும். மீனாட்சி வந்து அந்த முகம் திருத்தமா இருக்கும். அந்த பினிஷிங் வந்து அந்த 92ல தான் கிடைக்கும். ஸோ இதுலயே நார்மல்னாலும் நார்மல்லே இருக்கு. ஸோ இதெல்லாம் அன்னபூர்ணி வீட்டில் வச்சு வெயிட் அதிகம். இது வந்து கெட்டி, கெட்டிலையும் இருக்கு, கோல்லையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஆமா, அது வந்து வெயிட் பாத்தீங்கன்னா 151 தான். இது வெயிட் பெரியம்ளர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 ்
கிராம் கணக்கு அதெல்லாம் எப்படி ஜிஎஸ்டி பிளஸ் ஜிஎஸ்டி வரும் எல்லாத்துக்குமே வரும்.
எதுவும் வேற எதுவும் சேவிங்ஸ் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்கு. மந்த்லி 1000ல இருந்து நம்ம சேவிங் மாதிரி கட்டிட்டே வரலாம். சோ அதுக்கான பொருள் வந்து எடுத்துக்கலாம் நீங்க மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம. வரலட்சுமிக்கு நம்ம முகம் வச்சு சாமி கும்பிடுவாங்க வீட்டுல. சோ அந்த முகம் இது வந்து துளசி மடம் சாமி மடம் வச்சு இதெல்லாம் இந்த கிறிஸ்டல்லே பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எனாமல் தான், இதெல்லாம் பிளஸ் கோல்ட் பினிஷிங் இருக்கும். சோ இது வந்து கருங்காலி பிரேஸ்லெட். இது இது வந்து ரப்பர். ரப்பர் ரப்பர்ல இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட் இருக்கு. இல மாதிரியே இருக்கு. இது வந்து மாவுல தேங்காய் நடுவுல வைப்போம்ல, குடத்துக்கு வந்து நடுவுல தேங்காய் நடுவுல மாவுல வைப்போம்ல, சோ அதுலயே வெள்ளி வெள்ளிலயே மாவுல வந்திருக்கு. இது வந்து பஞ்சு பாஞ்சு குழந்தைங்களுக்கு. இது வந்து அந்த இது பண்றது நம்ம. ஆமா விளக்கு தான், விளக்கு பூஜை பண்றது. ஓ இது பவுடர் அடிக்கிறது. ஆமா பவுடர் அது கூட வெள்ளியில இருக்கு. சங்க குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அது போக பிரேஸ்லெட், அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட், செயின், ஜென்ஸ் செயின், லேடிஸ் செயின், இது எல்லாமே 92 தான். அது நார்மல் பால் செயின்லாம் நார்மல் ஐட்டம் இதெல்லாம் 92. இது ஹிப் செயின், லேடிஸ் போடுறதுக்கு ஹிப் செயின். வாட்சோட இது வாட்ச், வாட்ச்லயே செயின். அது வந்து ஜென்ஸோட. ஆமா ஜென்ஸ் பிரேஸ்லெட். ஆக்சுவலா அவங்ககிட்ட வந்து சில்வர்ல வந்து மோதிரம், வளையல், தோடு, இந்த ஜென்ஸ் போடுற செயின், வாட்ச் டைப் எல்லாமே இருக்கு. அது போக பூஜை ஐட்டம், தட்டு, தட்டு, கரண்டி, எல்லாமே செல்ஸ் எல்லாமே. கரண்டி இல்ல, சாரி, கரண்டி இருக்கு. கரண்டி இருக்கா? கரண்டி இருக்கு. சூப்பர் சூப்பர். கரண்டி அதான் ஒரு சில்வர்ல எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சிருக்கோம். நம்ம எக்ஸாக்டா எங்க ப்ரோ இருக்கு லொகேஷன்? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் தெரு இருக்கு. சோ அதுல இருந்து நம்ம ஆதினம் கோயில் இருக்கு. ஆதினம் கோயிலுக்கு பேக் சைடுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். சொல்லணும்னா அந்த பழைய ராஜமகால் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி முன்னாடி அந்ததான் லொகேஷன். நியூ கௌசல்யா சில்வர்ஸ். இது ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்காங்க. ஆமா இங்க ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்கு. கோல்டுக்கு தனியா அங்க ஜுவல்லரி கடை, நம்ம கௌசல்யா ஜுவல்லரிஸ் இருக்கு. ஆமா கௌசல்யா ஜுவல்லரின்றது தான் நமக்கு முத கடை. அதுல இருந்து நம்ம இங்க சில்வருக்கு தனியா எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கோம். ஓகே.